காமன்வெல்த் போட்டிகளில் பங்கேற்று பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4,31,00,000 ரூபாய் மதிப்பிலான பரிசு தொகையை வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் தமிழ்நாடு வீரர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிசு தொகையினை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மையநாதன், ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டத்தில் வீரர்கள் கண்டறியப்பட்டு ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மேலும் கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளுக்கு மத்திய அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அந்த விளையாட்டு வீரர்களை எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கண்டறியப்பட்டு அவர்களுக்கான பயிற்சி உரிய பயிற்சி குழு வழங்கப்பட்டு எதிர்காலத்தில் ஒலிம்பிக்கில் தமிழகத்திலிருந்து தங்கப்பதக்கம் பெறுகின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முதற்கட்டமாக 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அதற்கான பணிகள் அப்படி மேம்படுத்துவதற்கான அதற்கான பணிகள் துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவரோடும் ஆலோசிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற வீரர் சத்யன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, தமிழ்நாடு அரசு தொடர்ந்து ஊக்கப்படுத்தி வருவதால் சர்வதேச போட்டிகளில் பதக்கம் வெல்ல முடிகிறது என தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களுக்கு இந்த அளவுக்கு இன்னும் ஊக்கத்தொகை வழங்குறாங்க. காமன்வெல்த் கேம்ஸில் மெடல் வின் பண்ணதுக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து எங்களை கூப்பிட்டு கௌரவித்து கேஷ் இன்சென்டிவ் கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தோடு கண்டிப்பாக இன்னும் மேற்கொண்டு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அண்டு பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் மெடல் வாங்கணும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து மறுபடியும் இன்னும் நம்ம சீஃப் மினிஸ்டர் சாரையும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரையும் வந்து பார்க்கணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. இதனையடுத்து பேசிய வாள்வீச்சு வீராங்கனை பவானி தேவி, ஒவ்வொரு நிலையிலும் தமிழ்நாடு அரசு மூலம் அதிகமான ஆதரவு கிடைத்து வருவதாக குறிப்பிட்டார். எனக்கு வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து எனக்கு தமிழ்நாடு அரசு இருந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதன் மூலியமாக தான் என்னால் வந்து இந்தியாவிலேருந்தே ஃபர்ஸ்ட் ஒலிம்பியனாக வர முடிஞ்சது. இப்போது செகண்ட் காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வந்திருக்கு. ஸோ என்னோடய காம்படிஷன் லேட்டாக நடந்தது, இருந்தாலுமே லாஸ்ட் மூமெண்ட்டில் என்னையும் வந்து இன்றைக்கே வந்து என்னோடய கேஷ் அவார்டையும் இன்றைக்கே காமன்வெல்த் கேம்ஸ் மெடலிஸ்ட் கூட கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பிளேயர்ஸ்க்கும் சரி பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்க்கு இங்கே வந்து ரெக்கக்னிஷன் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். காமன்வெல்த் போட்டியில் 3 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்ற டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் பேசிய போது, பதக்கம் பெற்றதற்காக மட்டும் பரிசு இல்லை என்றும் பதக்கம் பெறுவதற்காக பரிசு வழங்கப்படுகிறது எனவும் தெரிவித்தார். மெடல் வின் பண்ணிட்டு மட்டும் எங்களுக்கு பிரைஸ் கொடுக்கல, மெடல் வின் பண்ணுறதுக்கான வேண்டிய ப்ராசஸ்க்கான சப்போர்ட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சாம்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீமில் இருந்தேன். அங்கேருந்து நான் நல்லா விளையாட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ எலீட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்கீமில் அந்த ஸ்கீமில் இருக்கேன். அதே மாதிரி புது ஸ்போர்ட்ஸ் பாலிசியில் வந்து 2% ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் நிறைய பேர் நம்மளுக்கும் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கும் வேலை. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற பிரணவ் வெங்கடேஷ் பேசிய போது, தமிழ்நாடு அரசு வழங்கிய பரிசு தொகை அடுத்த நிலைக்கு செல்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறினார்.